கமலஹாசன் ஒருத்தன், அதுக்கடுத்து இந்த தனுஷன் ஒருத்தன், ரெண்டு பேர் இந்த சினிமாவுக்கு எடுக்கிறாங்க. பெரிய ஹீரோ பத்தி கவலைப்படல நம்ம மக்கள். பெரிய ஹீரோ படம் தான் இந்த 6 மாசத்துல ஃபெயிலியர் ஆயிருக்கு. 10 கோடி, 20 கோடி, 50 கோடி. ஏன் கௌதம் மேனன் ஒரு பெரிய டைரக்டர் பேர் எடுத்துவன், தோட்டா உட்டா போயிடுச்சு காலி, 25 கோடி காலி. நினைச்சு பார்த்தீங்களா? ஹீரோ ஹீரோ கூட அந்த படம் என்ன தான் எடுத்த படம், அசுரன் சூப்பர் ஹிட், அசுரன் சூப்பர் ஹிட், பெரிய கலெக்ஷன். வேற யாரும் எதிர்பார்க்காத 100 கோடி எல்லாம் புழுவாதீங்க, புழுவாதீங்க, அதெல்லாம் அதெல்லாம் கிடையாது. நல்ல கலெக்ஷன், நல்ல 3 மடங்கு லாபம், அதனால நல்ல. ஆனால் இந்த தோட்டா என்னை நாக்கி போ நோக்கி பாயும் தோட்டான்னா, ப்ரொடியூசரை நோக்கி பாஞ்சிடுச்சு, ரசிகர்கள் நோக்கி பாஞ்சிடுச்சு, ஆனால் டைரக்டர் மட்டும் நல்லா இருக்கான், டைரக்டர் மட்டும் நல்லா இருக்கான், ஹீரோ நல்லா இருக்கான், படம் க்ளோஸ். அதே மாதிரி சிந்து பாட், 10 கோடி சம்பளம் வாங்குற ஹீரோ, படம் க்ளோஸ். இப்ப சங்கத்தமிழன், நாகிரெட்டியார் ஃபேமிலி, எப்படிப்பட்ட படம், எம்ஜிஆர் வச்சு நம் நாடு, பெரிய பெரிய படம், தெலுங்கு சூப்பர் ஹிட் படம் தயாரித்த அந்த வாகினி ஸ்டுடியோ ஓனர் எடுத்த படம் சங்கத்தமிழன். தூக்கி வாரி போயிடுச்சு, 2வது நாள் தியேட்டர்ல ஆள் இல்லை. அப்ப ஹீரோ படம் என்ன சொல்றீங்க நீங்க? நம்ம மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கான், படம் நல்லா இல்லைன்னா உள்ள போக மாட்டான், ப்ரொடியூசரை நோகடிப்பவன் எவனும் நல்லா இருக்க மாட்டான். இப்ப நல்லா இருக்க மாதிரி தெரியும், ஆனா நிச்சயமா நல்லா இருக்க மாட்டான். அவன் எத்தனை கோடி சம்பளம் வாங்குறவனா இருந்தாலும் நல்லா இருக்க மாட்டான். ஏன்னா ப்ரொடியூசர் எல்லாத்தையும் இழந்துட்டு வாடி வதங்கினா அந்த பாவம் உன்னை சும்மா விடாது. எவ்வளோ பெரிய கேடு கோட்டி சொன்னா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. டிவி சேனலுக்கு விளம்பரம், பத்திரிகை விளம்பரம், அக்கிரமம். இந்த ஹீரோக்கள் வாங்குற சம்பளத்தை விட இந்த விளம்பரத்தை கொட்டி கொடுக்கறது அதிகமா இருக்கு. இப்ப பாவம் யாரோ இந்த நெட்டுன்னு வர்றாங்க, ஓரளவுக்கு ஏதோ உதையா இருக்காது. பெரிய நான் என்ன சொல்றேன், தொலைக்காட்சியில இவ்வளோ பணத்தை தொலைச்சி அதனால ஆடியன்ஸ் உள்ள வர்றாங்களா, அதை விட இந்த நெட்டில் போடுறாங்க பாருங்க தம்பிங்க, இது நல்லா இருக்கு. நிறைய பேர் இப்போ பார்க்குறாங்க, கொஞ்சம் செலவும் எங்களுக்கு கம்மியாக இருக்கு. ஆந்திர பிரதேசத்தில் ஒரு படத்துக்கு விளம்பர செலவு ரொம்ப கம்மிங்க. ஆந்திர பிரதேசத்தில் ப்ரொடியூசர் கவுன்சில் அண்ட் சேம்பர் பவர்ஃபுல். அங்க நடிகால ஆட்ட முடியாது, நடிகனை ஆட்ட முடியாது, டைரக்டரும் ஆட்ட முடியாது. இங்க தான் இந்த நடிகனும் டைரக்டரும் ஆட்டி ஆட்டி ப்ரொடியூசரை க்ளோஸ் பண்றானுங்க. செல்வ தம்பி பேர் என்ன? செல்வ டே செல்வராகவன், அவன் பல ப்ரொடியூசர் காலி பண்ணிருக்கான். அவன் பேரை சொல்றான் பாரு, எந்த பேரை நல்ல நேரத்தில் எந்த பேரை சொல்ற? 1000 ப்ரொடியூசர் காலியாயிங்க. 1000 ஒரு படம் பார்த்தீங்களா? ப்ரொடியூசர் காலியாகி பாவம், பெரிய அற்புதமான தம்பி அவன். அதனால அந்த பேரெல்லாம் சொல்லாதே என்கிட்ட. உன்னை ஏதோ விஜய் ராகவன் இந்த பொண்ணு சொல்லிச்சுன்றதால நீ அப்படி மாற்றி விடுறியா? நல்ல பேர்களை சொல்கிறானுங்க பாரு. பல குடும்பத்தை அழிச்சவனுங்கெல்லாம் இருக்கானுங்க டைரக்டரில், பல குடும்பத்தை அழிச்சிட்டானுங்க, திட்டம் போட்டு அழிச்சானுங்க பல டைரக்டர்ஸ். எல்லாரையும் சொல்ல, எல்லா டைரக்டரும் சொல்ல, ஏன்னா ஒரு டைரக்டர் என்பவர் நம்ம நம்பி பணம் போடுற ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு முதல் நினைக்கணும். ஆனால் இப்போ வர டைரக்டர் என்ன பண்ணுறான், ஹீரோ நல்லா இருக்கணும், ஹீரோயின் நல்லா இருக்கணும்னு எல்லாத்தையும் கொண்டு போய் கொட்டுறான் செலவுகளை. ஏன்னா அடுத்து அவங்க பணம் கொடுப்பான், படம் கொடுப்பாங்களாம். டேய், எல்லா டைரக்டரும் சொல்கிறேன், உனக்கு நடிகன் படம் கொடுக்க மாட்டான், படம் கொடுக்க மாட்டான், என் ப்ரொடியூசர் தான் படம் கொடுப்பான். இந்த படம் வெற்றி பெற்றால், இந்த சின்ன படம் வெற்றி பெற்றால், இதை பார்த்து 10 ப்ரொடியூசர் வருவான். இதே இருக்கிற தம்பிகளே நம்மளால படாம படம் எடுக்கணும்னு வருவாங்க. இப்ப எங்க ப்ரொடியூசர் இனம் வளர்ந்தால், வாழ்ந்தால் தான் படங்கள் அதிகரிக்கும். எந்த ஹீரோவாலும் படங்கள் வர்றதில்லை. எந்த ஹீரோ படம் எடுக்கிறான் சொல்லுங்க? இனி கோடி கோடியா வாங்குற ஹீரோவை கேட்கிறேன், சேலஞ்ச் பண்ணி கேட்கிறேன்,
உனக்கு தைரியம் இருக்கா படம் எடுக்க? 10 கோடி 20 கோடி 50 கோடி வாங்குறிய வெக்கம் இல்லாம. உன்னால கெட்டு போன ப்ரொடியூசர் எவ்வளவு பேர்? ஒரு ப்ரொடியூசரை காப்பாத்திருக்கியா? ஆனா அந்த ப்ரொடியூசர் நான்டா உனக்கு சோறு போட்டான். 10 கோடி சம்பளம் வாங்குறாங்க, அதுல அவன் காருக்கு டீசல் போட முடியாதுங்க. நான் உங்களதான் கேட்கிறேன், யோ மணி சொல்லையா? இல்லைங்க, அவங்க வர்ற காருங்க, அந்த காருக்கு இவன் வாங்குற 10 கோடியில் டீசல் போட முடியாதுங்க. ஆமாம், அவன் ஒரு அசிஸ்டன்ட் வச்சுக்கிறானே, அவனுக்கு ஒரு 10,000 ரூபா சம்பளம் கொடுக்க முடியாதுங்க. அந்த 5 கோடியில் என் ப்ரொடியூசர் தான் கொடுக்கணும். இவன் வர்றதுக்கு டீசலுக்கு பெட்ரோல் கொடுக்கணும். ஆனால் கேரவானில் உட்காந்துக்கிட்டு ஷார்ட்டுக்கு சீக்கிரம் வரமாட்டான், அதனால் ஒரு 2 மணி நேரம் டிலே ஆகும். என் ப்ரொடியூசர் லாஸ் லாஸ் லாஸ். இந்த ஹீரோயினே 1.5 மணி நேரம் தொடையிலே வச்சுட்டு இருக்காங்க. என்ன அந்த பேர் கூட கன்றாய் வரமாட்டேங்குது. அதுக்கு பாருங்க ரஷ் இருக்காங்க. அவன் ஹீரோயினிய அந்த பையன் ஷார்ட்டுங்க படம் பூரா பார்த்தா ஜாக்கு க்ளோஸ் அப் வச்சு இப்படி தாங்க ரெண்டு பேரும் மூஞ்சோம் எடுத்ததுக்கெல்லாம் முத்தம் கொடுத்துட்றான். எடுத்த டயலாக் ரொம்ப கம்மிங்க, முத்தம் தாங்க ஓவரா இருக்கு. அது அநாகரிகத்துக்கு பிறந்த பயலுக. இந்த கமலஹாசன் ஒருத்தன், அதுக்கடுத்து இந்த தனுஷன் ஒருத்தன், ரெண்டு பேர் இந்த சினிமாவை கெடுக்கிறாங்க. ஒரு நாகரிகம், குடும்பம், நமக்கு அக்கா இருக்கு, தங்கச்சி இருக்கு, அம்மா இருக்காங்க, பாட்டி இருக்கே, இவங்கெல்லாம் படம் பார்க்க வேண்டாமான்ற இந்த அநாகரிகம், இந்த நாகரிகமே தெரியாதவனுங்க. கேவலம் அல்ல, நீ ஒரு ஹீரோ, அந்த படம் அசுரன், ஏதாவது ஒரு வல்காரிட்டி இருந்ததாங்க, ஒரு வல்காரிட்டி மக்கள் பார்க்கலாத, ரசிச்சு பார்த்தோமே, மிகப்பெரிய படமாச்சு. அதே மாதிரி கைதி, நான் நல்லதையும் சொல்றேன் கெட்டதையும் சொல்றேன், கைதி படத்தில் ஒரு வல்காரிட்டி இருந்ததாங்க, சூப்பர் கலெக்ஷனும், அந்த படம் அசுரனும் கைதியும் சூப்பர் கலெக்ஷன், நல்ல படம் எடுங்க, நல்லா சம்பாதிங்க. இது என்னடா அக்கிரமம்? இன்டர்வலுக்கு முன்னால் ஏறக்குறைய பேசின டைலாக் 100 வார்த்தை தாங்க இருக்கும், ஆனால் 150 மொத்தம் இருந்ததுங்க. அதில் இன்டர்வலுக்கு அப்புறம் இந்த பொண்ணை கூட்டு போய் இந்த பையன் விஷால், சே கருமா அவன் பேர் வரும், ஐயோ கெட்டம பேரா வருது. அந்த அந்த அம்மா 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 அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் இந்த ஹீரோயின் விடுறாங்க. அங்கே போய் அப்பா அம்மா அப்படி திரும்பினா அங்கே பிடிச்சி மொத்தம் கொடுக்குறாங்க. அப்பா அம்மா பக்கத்திலே 1 அடியில் இருக்காங்க, 2 அடியில் அங்கே 2 மொத்தம் கொடுக்குறாங்க. உங்கள் உதட்டில் போங்கடா. நன்றி, வணக்கம்.